ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கொஞ்சம் நாட்டு காளான், இயற்கை காளான் வந்து கிடச்சிருக்குங்க. அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ கொஞ்சம் கார்டனிங் வீடியோஸும் நான் இதில் சேர்த்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் விதையெல்லாம் நிறைய போட்டிருக்கோம், காய்கறி விதை அதெல்லாம். இது பாருங்கள், பழைய செடி இது. இதில் நிறைய மிளகாய் வந்து பழுத்திருக்கு. நம்ம தேவைக்கு போக மீதி அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பழுத்து வந்துடும். பழுத்து பின்னாடி எடுத்து அதை நம்ம காய வச்சுக்கிட்டோம்னா ட்ரை சில்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இது தாங்க வந்து இயற்கை காளான். இந்த மாதிரி முட்டை முட்டாக இருக்கும் போதே சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மலர்ந்த பின்னாடி அது நல்லா இருக்காது. மலர்ந்துருச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அதில் புழு பூச்சியும் இருக்கும். இது மாதிரி இருக்கும் போதே நம்ம பறிச்சுக்கணும். இது நம்மளுக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இது சீசன் தான். இதை வந்து நல்லா உப்பு போட்டு கழுவியிருக்கேன். வளவளப்பு கொஞ்சம் போகிற அளவுக்கு, அந்த மண்ணில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மண்ணுடைய இதெல்லாம் போகிற அளவுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம கடையில் வாங்குகிற காளான் போல் சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதே போல் நிறைய தண்ணி விட்டும் வராது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது, அந்த ரெசிபி தான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுக்கலாம். இந்த ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பச்சரிசி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே நம்மளுக்கு சைடிஷ் தேவையில்லை. இதெல்லாம் பொரிஞ்ச பின்னாடி எடுத்து வச்சுருக்கிற ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கிற மூணு பல் பூண்டு, ஒரு தண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சதும் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து இந்த மெத்தடில் செய்யும் போது தான் காளானுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துட்டு மஞ்சப்பொடியுடைய வாசனை போனதும் வெட்டி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்கு. அப்போல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், இப்போ அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. சொல்லப்போனால் இது கடைகள்லையும் நம்மளுக்கு கிடைக்காது, ஏதாவது தோட்டத்தில் கிடைச்சாதான். இது கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வராது, இப்படியே ட்ரையாக தான் இருக்கும். நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். சரியாக வேகாமல் சாப்பிடக்கூடாது. இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காளானும் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை தேவைனா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தழை கூட சேர்க்கலை. இது நல்லா ட்ரை ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது இந்த காளானில் தான் இல்லை, நார்மல் காளான்லேயே கூட இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாதம் போட்டு கிளறி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காளான்காகவே நான் இன்றைக்கி பச்சரிசி சாதம் செஞ்சுருக்கேன் லஞ்சுக்கு. அப்புறம் ரசம் மட்டும் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், இது வந்து இதே மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கை காளான் கிடைச்சிச்சின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க வேண்டாம். ப்ரீ பாட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் இது பப்பாளி செடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு தான் இதில் வளரும். பாருங்கள், ரொம்ப சின்ன தொட்டி. அடுத்தது கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றணும். அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கொஞ்சம் பெரிய அந்த 20 லிட்டர் பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி எதுலையாவது போட்டு வச்சோம்னா நல்லா வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பெரிய தொட்டியில் செடி வச்சிங்கன்னா அது வந்து அடியில் இருக்க மண்ணெல்லாம் அப்படியே கட்டி கட்டின மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு செடி இருக்கோ அந்த அளவுக்கு பாட்டில் வச்சோம்னா
செடியுடைய வளர்ச்சி நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு இதோட கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கலாம். ஒரு 2 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் அதோட கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சோம்னா அதுலேயே நம்மளுக்கு பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிரும். இது சின்னதாக இருக்கும் போதே காய்க்கக்கூடிய பப்பாளி தான். நம்ம வீட்டில் இருக்கிற பப்பாளி மரத்துலேருந்து எடுத்து போட்ட விதை தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பழம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன தொட்டியில் இருக்கிற மண்ணை வந்து வேர்பகுதியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான மண் சேர்த்துட்டு பாருங்கள், இது ரொம்ப சின்ன தொட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுற வேண்டியது தான். ஒரு மாதம் கழித்து இல்லை 2 மாதம் கழித்து அடுத்த தொட்டியில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம மாற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா செடி அப்போ ஓரளவுக்கு வளர்ந்துடும். இது வந்து வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் காஃபிக்கு டிகேஷன் வந்து ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர், பெரிய டம்ளரில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 காஃபிக்கான அளவு தான் இது. இது வந்து சிக்கரி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டாண்ட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் காஃபி பொடி நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்புறம் கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றினோம்னா நல்லா திக்கான டிகாஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் காஃபியுடைய ஃப்ளேவர். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு டிகாஷன் இறங்கி வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம மதியானம் கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து கமுத்தி விட்டுடலாம். அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். பால் வந்து நான் காய வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1/2 கப் எடுத்தோம்னா 1 காஃபி அளவுக்கு வரும். ஃபுல்லாக நம்ம காஃபி கலந்தோம்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ 1 காஃபி தான் போட போகிறேன். பாலும் வந்து லைட்டாக கொதிச்சா போதும், பேக்கெட் பாலாக இருந்தால். நல்லா கலந்துட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் காஃபி போட்டு பாருங்கள். அப்புறம் நான் வந்து டேட்ஸ் கேக் செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் ஏற்கனவே டேட்ஸ் கேக் ரெசிபி இருக்குது, நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் அவனில் தான் செஞ்சுருந்தேன். ஏற்கனவே வந்து ஸ்டவ்வில் வந்து எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவையான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.